டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். இப்போ அந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படிங்கும் போது நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ், இந்த கமாவுக்கு உள்ள ஒரு சென்டென்ஸ், கொட்டேஷனுக்கு உள்ள ஒரு சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ இதை நீ இன்டைரக்டுக்கு மாத்த போற. அப்ப நீ என்ன பண்றன்னா, இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னா ரிப்போர்ட்டர் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுலையும் நீ பண்ணக்கூடிய சேஞ்சஸ் தான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்த போகுது. இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படிங்கக்கூடியதுல என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா செட்டு வந்திருக்கும், அல்லது செட்டு டூ வந்திருக்கும். இப்போ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், அல்லது கொஷின் வந்திருக்கும், அல்லது எக்ஸ்கிளமேட்டரி வந்திருக்கும், அல்லது இம்பரேட்டிவ் வந்திருக்கும். இப்போ இங்க வரக்கூடிய சென்டென்ஸை பொறுத்து தான் நீ இந்த செட் அல்லது செட் டூவை மாத்துத. சப்போஸ் இந்த கொட்டேஷனுக்குள்ள உள்ள சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க செட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அதை செட்டுனே கூட நீ போட்டுக்கலாம். செட்டு டூன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நீ என்ன செய்யற, டோல்டுன்னு மாத்துத. இங்க கொட்டேஷனுக்குள்ள வந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நீ எப்படி மாத்திருத அப்படின்னு சொன்னா இந்த செட்டு வந்தாலும் செட்டு டூ வந்தாலும் அத ஆஸ்கடுன்னு மாத்திருத. இங்க கொட்டேஷனுக்குள்ள எக்ஸ்கிளமேட்டரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க செட்டு அல்லது செட்டு டூ என்ன வந்தாலும் இதை எக்ஸ்கிளைம்டுன்னு மாத்திருத. இதுல வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இம்பரேட்டிவ்லயே ஆஸ்க்டு, வாண்ட், அட்வைஸ்டு இந்த மாதிரி எல்லாம், ரிக்வஸ்டட் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல இந்த செட்டு அல்லது செட்டு டூ என்ன செஞ்சிருதன்னா மாத்திருத. ஆக இந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத நீ ஐடென்டிஃபை பண்ணணும். நான் போன கிளாஸ்ல நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த வாய்ஸ் நடத்தும் போதே எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும், அதாவது எந்த ஒரு எக்ஸசைஸா இருந்தாலும், கிவன் சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ், அது ஸ்டேட்மெண்டா, கொஷினா, எக்ஸ்கிளமேட்டரியா, இம்பரேட்டிவா அப்படிங்கறத நீ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் உண்டான ஸ்ட்ரக்சர் சொன்னேன். இப்ப ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட் வேர்பும் அடுத்தடுத்து இருக்கும். இப்ப கொஷின் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு கொஷின் இருக்கு. ஒன்னு வந்து என்னது அப்படின்னா டபிள்யூஹெச் கொஷின், இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா எஸ்ஆர் நோ கொஷின். அப்ப டபிள்யூஹெச் கொஷின் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டபிள்யூஹெச் வேர்டு இருக்கும், பிறகு வேர்ப் இருக்கும், பிறகு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். எஸ்ஆர் நோ கொஷின் அப்படின்னு சொன்னா வேர்ப், சப்ஜெக்ட், வேர்ப், கொஷின் மார்க். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாட் அல்லது ஹவு இருக்கும், சப்ஜெக்ட் வேர்ப் வந்து கடைசியில லாஸ்ட்ல இருக்கும், எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கும்னு சொன்னேன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னா வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் அல்லது வேர்ப் பிளஸ் அர்ஜென்ட் வந்திருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் வந்து ஸ்ட்ரக்சரும் நான் சொல்லியிருந்தேன். அப்போ நீ என்ன பண்றன்னா கொட்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ்ங்கறத ஃபர்ஸ்ட் நீ ஐடென்டிஃபை பண்ற. அப்ப அதுக்கு தகுந்தாற் போல இங்க வரக்கூடிய இந்த கொட்டேஷன், இங்க கமாவுக்கு உள்ள வரக்கூடிய செட் அல்லது செட் டூ நீ என்ன செஞ்சிருத அப்படின்னு சொன்னா மாத்திருத. இப்படி சேஞ்சஸ் பண்ணா அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம என்ன செய்யணும், மாத்துறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. அது போக என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நீ பண்ற அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே
அந்த ஐடென்டிஃபை பண்ணணும் என்னது சென்டென்ஸ். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த வேர்ப் அண்ட் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். வேர்பையும் டென்ஸையும் நீ என்ன செஞ்சிருத அப்படின்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து நீ என்ன பண்ணிருத அப்படின்னு சொன்னா அந்த டென்ஸை வந்து நீ என்ன செய்யணும்னா சேஞ்ச் பண்ணணும். அந்த டென்ஸ் சேஞ்ச் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னா டென்ஸ் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. அந்த டென்ஸ் சேஞ்சில் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா ப்ரெசன்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ப்ரெசன்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நீ எதுக்கு மாத்துத அப்படின்னா பாஸ்டுக்கு மாத்துத. இதே பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நீ எதுக்கு மாத்துத அப்படின்னு சொன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டுக்கு மாத்திருத. எதுக்கு மாத்திருத? பாஸ்ட் பெர்ஃபெக்டுக்கு மாத்திருத. புரியுதா? இப்ப ப்ரெசன்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பாஸ்டுக்கு மாத்திருத, பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டுக்கு மாத்திருத. இதே மாதிரிதான் மற்றதுக்கும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா அதை பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாத்திருத. ஓகேவா? இந்த மாதிரி டென்ஸ் சேஞ்சஸ் வந்து நீ பண்ணிடுற. பண்ணிட்டு அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா ஆடிங் கன்ஜங்ஷன். ஆடிங் கன்ஜங்ஷன், இந்த ஆடிங் கன்ஜங்ஷன் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா நீ ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் செலக்ட் பண்ணிக்கோ. கன்ஜங்ஷன் எப்படி செலக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா இப்ப இங்க மாதிரிதான் கொட்டேஷனுக்குள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ தட் கன்ஜங்ஷன் செலக்ட் பண்ணிருத. இதே க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா WH க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா WH வேர்டவே நீ என்ன செஞ்சிடலாம், கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் SRNO க்வெஸ்சன் வந்திருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ணிருத, இஃப் அல்லது வெதர். இஃப் அல்லது வெதர் அப்படிங்கறத கன்ஜங்ஷனா வந்து நீ என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீ என்ன பண்ணிருத அப்படின்னா கன்ஜங்ஷன் வந்து என்ன செஞ்சிருத, தட் கன்ஜங்ஷனை நீ செலக்ட் பண்ணிக்கிடுற. இதே இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணிருதன்னா டூ அல்லது நாட் டூ, டூ அல்லது நாட் டூ. இப்போ இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு, நீ டூ செலக்ட் பண்ணிடலாம். சார் அப்போ நாட் டூ எங்க சார், இம்பேரேட்டிவ்லே டோன்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாட் டூ அப்படிங்கக்கூடிய கன்ஜங்ஷன் வந்து நீ செலக்ட் பண்ணிடுற. இது இதெல்லாம் ஒரு லிஸ்ட் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல நான் உனக்கு நான் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா இந்த கொட்டேஷனுக்குள்ள உள்ள சென்டென்ஸை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சேஞ்சஸுமே பண்ற. ஓகேவா? இப்போ இது இங்க செட் அல்லது செட் டூவை மாத்தினாலும் சரி, அது மாதிரி டென்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஆடிங் கன்ஜங்ஷன் செலக்ட் பண்றது உட்பட எல்லாமே நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸா வச்சு தான் நீ இதெல்லாம் என்ன செய்யறன்னா முடிவு பண்ற. இது போக வேர்ட்ஸ் சேஞ்ச் இருக்குது. அதாவது என்னது, வேர்ட்ஸ் சேஞ்ச். இந்த வேர்ட்ஸ் சேஞ்ச் அப்படிங்கக்கூடியது வார்த்தைகள் மாற்றம். இந்த வார்த்தைகள் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு நீ என்ன பண்ற, இப்ப டுடேன்னு வந்திருக்கு, இப்போ டுடே அப்படின்னு வந்திருக்கு. அந்த டுடே அப்படிங்கிறத நீ எப்படி மாத்திருத அப்படின்னு சொன்னா த டுடே அப்படின்னு சொல்லி நீ என்ன செஞ்சிருத, மாத்திருத. ஓகேவா? அதே மாதிரி திஸ்ன்னு வந்திருக்கு, அந்த திஸ்ங்கிறத எப்படி மாத்திருத நீயே, தட்டுன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிருத, மாத்திருத. இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸும் நான் வந்து ஒரு இன்டெக்ஸ் மாதிரி நான் என்ன செஞ்சிருதேன்னா கொடுத்துருதேன். ஆக மொத்தத்தில் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு மாத்துறதுக்குனாலும் சரி, இன்டைரக்ட்ல இருந்து டைரக்டுக்கு மாத்துறதுக்குனாலும் சரி, நான் கொடுக்குற அந்த இண்டெக்ஸை வந்து நீ மெமரி பண்ண அல்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டேனாலே ஈஸியா மாத்திரலாம். ஓகேவா? அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.